வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ராம் ஸ்பெஷல் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்து நல்ல மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் ஒன்று, பொடியை நறுக்கி வச்சுருக்கணும். தக்காளி ஒன்று, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலைகள் சிறிதளவு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். தாளிப்பதற்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம். மசாலா தூள்கள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் சோம்பு, பிரிஞ்சி இலை, லவங்கம் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்துடுச்சு. அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, அதுலேயே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா இலை போட்டால் நல்ல வாசனையாக இருக்குங்க, கிரேவி நல்ல டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க, ஒரு 3 நிமிஷமாக நல்லா வதங்கிச்சு. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக சேர்க்குறேங்க. மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கோங்க. கிரேவியில் அப்படியே வதங்கிடும். பெருசாக போட்டால் தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஷ்ரூம் வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி விடும், அதனால் தண்ணி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக கிரேவியாக வேணும்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதுங்க. பூரி சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வச்சா போதுங்க. ஒரு விசிலுக்கு மேலே விட வேணாம், மஷ்ரூம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். வாசனை நல்லா கமகமன்னு வருதுங்க, சூப்பராக இருக்குது. இது மேலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். தண்ணி பாருங்கள், 1/2 டம்ளர் தான் ஊற்றணும். அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணிலாம் வந்து கிரேவி நல்லா தண்ணியாக கிடச்சிருச்சு. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது.
இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்மளோட கமகமக்கும் காளான் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை நம்மளோட வெரைட்டி ரைஸ் இருக்கும் இல்லீங்களா சீரக சாதம் கேஷ்யூ நட் புலா புலாலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூமை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்